ஹலோ வியூவர், நான் உங்கள் சந்துரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டைம் வந்து ஏயுடி யூஎஸ்டி அந்த கரன்சி வந்து அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து என்ன நடக்கும், மார்க்கெட்டில் எங்கே போகும், எங்கேருந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிளியராக கொடுத்துருந்தேன். அது வந்து என்ன ஆயிருக்கு, அதுக்கடுத்த மூவ்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது இது வந்து 4 ஹவர் சார்ட்டில் இருக்குது, ஏயுடி யூஎஸ்டி வந்து 4 ஹவர் சார்ட்டில் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, அதாவது இந்த இடத்துல வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்குது, ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணி கீழே போய் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்சம் மேலே போகும், பட் அது எந்த இடத்துலேருந்து கீழே வரும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருந்தேன். என்னென்னா அதை வந்து என்ட்ரி கிடைக்கும் போது நான் தனியாக வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன், பட் என்னால் வீடியோ போட முடியலையா. அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒருவேளை வீடியோ என்னால் போட முடியல அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுருங்க பயிராமல் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். என்னால் வீடியோ போட முடியல. நான் வந்து எப்பவுமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் நான் வந்து இமேஜாக நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன், டார்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது கொடுப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னோடய டெலகிராம் குரூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். இப்போது சார்ட்டில் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக அந்த லெவலை தொட்டுட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டவுன் தான், இன்னும் டவுனில் தான் இருக்குது, பட் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நான் வந்து என்ட்ரி வந்து அன்னைக்கே உங்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறதுனால நான் வந்து அன்றைக்கி டார்கெட்டும் நான் கொடுக்கலை, தனியாக ஒரு வீடியோ பண்ணுங்கிறக்காண்டி தான் நான் விட்டுருந்தேன், பட் என்னால் பண்ண முடியாமே போயிடுச்சு. இப்போது அதில் வந்து நான் வந்து டார்கெட் கொடுத்துருந்தா இந்த லெவல் கொடுத்துருப்பேன், அப்படி இல்லை நீங்கள் இந்த லெவல் எந்த இதில் வந்து 3 டார்கெட், அதாவது ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து டார்கெட் வந்து 3 டார்கெட் வைக்கலாம் பார்த்துக்கோங்க. இதில் ஒன்று நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் டார்கெட் வச்சுக்கலாம், இல்லை இதிலையே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னா உங்கள் அதிலேயே ஓகே ஓகே, எதுனாலும் உங்களுக்கு வந்து சேஃப் தான், பட் மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் போகும். அப்படி போகாமல் ட்ரெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா மேலே தான் போகும், அதனால் நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போது நான் என்ட்ரி இங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல வந்தோடனே நான் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். இதில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக ஒரு 200 பிப் நீங்கள் வச்சுருக்கலாம், அது நல்ல ஜோன் லெவலுக்கு மேலே தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 200 பிப் வச்சுருக்கலாம். அதில் டார்கெட் வந்து நான் இந்த லெவலில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 1650 பிப் உங்களுக்கு வந்து டார்கெட்டாக கிடச்சிருக்கும். அது வந்து கரெக்டாக உங்களுக்கு எத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்தது ஜனவரி 10 இந்த லெவலில் இருக்கும்போது கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதோடய டார்கெட் அடித்தது பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஜனவரி 27, அப்போவும் எத்தனை ஒரு 17 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 17 நாளில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட்டில் பை பண்ணியிருந்தீங்கன்னா 17 நாளில் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1646, அதாவது 1650 டாலர் வச்சுக்கோங்களேன், $1650 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் 17 நாளில், அதாவது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் லாட்டில் பை பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போது அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபால் தான் ஆயிருக்கு, பட் இதுக்கடுத்து நம்ம வந்து என்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன ஆகும்போது அன்லைஸ் பண்ணி நம்ம எழுதி போட முடியும், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ வந்து அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் மெர்ஜ் பண்ணி போடாமல் நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். அந்த வீடியோவோட, அதாவது அன்லைஸ் பண்ண மார்க்கெட் இந்த சைடில் இருக்கும்போது அன்லைஸ் பண்ண வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோ வந்து தனியாகவே நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல நான் அன்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், எதில் திரும்பி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படி அனலைஸ் பண்ணணும், நீங்களும் இப்படி அனலைஸ் பண்ணி ஃபாரெக்ஸில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நீங்களும் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் காலுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை அதுக்கு நீங்கள் கால் பண்ணி விசாரிக்கனாலும் விசாரிக்கலாம். அதுக்கான நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கான சிக்னலும் ஈஸியாக உடனே உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு போடுறது டெலகிராம் குரூப்பில் தான், அதுக்கடுத்து தான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே போடுவேன். அதனால் நீங்கள் வந்து நம்மளோட சோசியல் மீடியா பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கீழே லிங்க் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க.
உங்களுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் புரோக்கர் வந்து எந்த புரோக்கரில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுக்கும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஃபுல் கைட் பண்ணி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து என்ட்ரி உங்களுக்கு எடுக்க தெரிலன்னா அதுலேருந்து எல்லாமே நான் வந்து கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் கோர்ஸ் எதுவும் தனியாக உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன இறந்துட்டு விசாரிச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து அடுத்து வீடியோ வந்து AUDSD வந்து அனலைஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். வேறு இன்றைக்கி வந்து யூரோ USDயும் நான் அனலைஸ் பண்ணி வந்து இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் பின்னாடி தனியாக அப்லோட் பண்ணுவேன். எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோ வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.